வெல்கம் டு சென்னை பொன்னு விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சிம்பிள் சாம்பார் தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம், பருப்பு, மஞ்சள்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை குக்கரில் போட்டு வேக வைக்க போறோம். இப்போ வந்து நம்ம பருப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இதில் எல்லாத்தையும் போட்டுக்கணும். இப்போ வந்து மூணு விசில் விட்டு பருப்பு வேக வைக்கணும். இப்போ வந்து நான் முருங்கீரை பார்த்துட்டு வந்துட்டேன். முருங்கீரையை வச்சு தான் நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வந்து நான் முருங்கீரையை க்ளீன் பண்ணிக்கிறேன். இனிமேரி குட்டி பசங்க கீரை முட்டை இதெல்லாம் சத்தாக சாப்பிடணும். இப்போ வந்து கொரோனா டைம், வெயில் அதிகமாக சுற்றக்கூடாது, மாஸ்க் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கீரை உரிச்சு வச்சுருக்கோம், கடுகு எடுத்துருக்கேன், பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், உப்பு, நெய். இப்போ வந்து தாளிக்கலாம். பருப்பு வெந்துச்சு. இப்போ வந்து கடாய் சூடாகிச்சு, நெய் ஊற்றலாம். நெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். வந்து உடச்சி வச்சு நெசுக்கி வைக்க பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட பெருங்காயத்தூளும் கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கீரை வேகுது, பருப்பு நம்ம வந்து கடைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து பருப்பு ரெடி. உப்பு சேர்த்துக்கலாம். கொண்டு அதுக்கு வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து கொரோனா அதிகமாயிடுச்சு, வெளியெல்லாம் போகாதீங்க, எங்கே போத்தா இருந்தாலும் மாஸ்க் போட்டுங்க போங்க, எங்கே போயிட்டு வந்தாலும் சானிடைசர் போட்டுங்க, நல்லா குளிங்க, அப்புறம் வந்து சத்தான உணவு மட்டும்தான் சாப்பிடணும், பழங்கள்லாம் சாப்பிடுங்க, இதோ மஞ்சள்தூள் போட்டு பால் குடிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.